இன்னைக்கு நம்ம வீடியோல ஞாபக மறதி பத்தி பார்க்க போறோம். பொதுவா நம்ம வீட்ல வீட்டு சாவி எங்கயாவது வச்சிருப்போம். அது எங்க வெச்சோன்னு திருப்பி திருப்பி தேடி பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஃபோன் நம்பர் நல்லா தெரிஞ்ச ஃபோன் நம்பரா இருக்கும், ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பரா இருக்கும். ஆனா திடீர்னு ஒருத்தர் கேட்கும்போது அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. ஒரு திரைப்படத்தை பத்தி அக்கு வீர ஆணு வீர பேசுவோம், அதுல இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுப்போம். ஆனா படத்தோட பேரு டக்குன்னு கேட்டா நம்ம நினைவுக்கு வராது. வேகமா கிச்சனுக்குள்ள போய்வோம், போய் உள்ள போய் டப்புக்குன்னு நிற்போம். ஓ, எதுக்காக கிச்சனுக்குள்ள வந்தோம், என்ன வேலை செய்யறதுக்காக வந்தோம் அப்படின்னு அங்க நின்று யோசிப்போம், ஞாபகம் வராது. ஸோ இந்த மாதிரி ஞாபக மறதி அப்படிங்கிறது பல சமயங்கள்ல நம்மள படுத்தி எடுத்துடும். இந்த ஞாபக மறதி அப்படிங்கிறது பொதுவா நார்மலா எல்லா வயதினருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனா இந்த ஞாபக மறதி வந்து வயது ஆக ஆக அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து நிலவுது. அது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம உடம்புல எப்படி மற்ற செல்கள்லாம் வந்து புதுசு புதுசாக தினம் தினம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கோ, அதே மாதிரி மூளையிலுமே பிரெயின் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூளை செல்கள் தினம் தினம் புதுசு உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கு. அது நம்ம வாழ்நாள் முழுக்க உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கு. அதே சமயம் வயசாக எப்படி மற்ற உறுப்புகள்லாம் தங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதோ, அதே மாதிரி மூளைக்குமே வந்து மூளையில் நம்மளோட ஞாபக சக்தியை வளர்த்துக்கக்கூடிய ஹிப்போகாம்பஸ்ங்கிற ஏரியா கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும், மூளையில ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களால கொஞ்சமா பாதிப்பு ஏற்படலாம். பெரிய பாதிப்பு வந்துச்சுன்னா அது வந்து பெரிய ஞாபக மறதிகளாக மாறும். அந்த பெரிய ஞாபக மறதிகள் பின்னாடி டிமென்ஷியா அல்ஜீமர்ஸ் வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய விஷயங்களை கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பெரிய ஞாபக மறதிக்கெல்லாம் கொண்டு போகாமல் நம்மளால தடுக்க முடியும். ஸோ அதனால இந்த வீடியோவில் ஞாபக மறதி, நார்மல் ஞாபக மறதினா என்ன, அப்னார்மல் வியாதியை ஏற்படுத்தக்கூடிய ஞாபக மறதி அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்கு இடையில என்ன வேறுபாடு அப்படிங்கிறதையும், எப்படி இந்த ஞாபக மறதியே வராமல் நம்ம நம்மளை பாதுகாத்துக்க முடியும், நம்ம மூளையை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் டாக்டர் கார்த்திகேயன், வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். வழக்கம் போல இதில் நிறைய டவுட்ஸ் வரலாம் உங்களுக்கு, அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டால் நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம மூளைக்குள்ளால் ரெண்டு விதமான பிரெயின் செல்கள் இருக்கு, ரெண்டு கலரில் இருக்கு. ஒன்று வந்து கிரே கலரில் இருக்கு, இன்னொன்று வெள்ளை கலரில் இருக்கு. அதை தான் வந்து கிரே மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஒயிட் மேட்டர்னு சொல்லுவோம். நம்ம மூளைக்குள்ள இருக்கிற இந்த கிரே கலர் மூளை செல்கள் தான் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு, நம்ம முடிவெடுக்கிறதுக்கு, நம்மளோட ஞாபக சக்தி எல்லாத்துக்குமே இந்த கிரே கலர் நியூரான் தான் காரணம். இந்த கிரே கலர் பிரெயின் செல் நம்ம ஞாபக சக்தியை எப்பவுமே ஷார்ப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு தேவை இருக்கு. அது என்னன்னா எக்ஸசைஸ். எப்படி நம்ம கைகள் இருக்கிற தசைகள்லாம் எப்பவுமே நம்ம எக்ஸசைஸ் செஞ்சா அது உறுதியா இருக்கோ, ஸ்ட்ராங்கா இருக்கோ, வயசானாலும் நல்லா ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கோ, அதே மாதிரிதான் நம்ம மூளையில் இருக்க செல்களும். மூளைக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த மூளையோட செல்கள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். மூளைக்கான எந்த உடற்பயிற்சியும் கொடுக்கலனா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞாபகத்திறன்லாம் குறைஞ்சிக்கிட்டே போய் டிமென்ஷியா அல்ஜீமர்ஸ் வியாதின்னு பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுடுது. ஸோ அடுத்து நம்ம நார்மல் ஞாபக மறதினா என்ன, அப்னார்மல் ஞாபக மறதினா என்ன. இப்போ நார்மல் ஞாபக மறதிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய சாதாரண பிரச்சனை, ஆனால் அப்னார்மல் ஞாபக மறதிங்கிறது டாக்டரை பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஸோ இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நார்மல் ஞாபக மறதி என்ன, இப்போ நம்ம ஒரு மூக்கு கண்ணாடியோ இல்லை சாவியோ ஒரு இடத்துல வச்சுட்டோம், அது எங்கேயாவது வச்சுட்டு தேடுறோம், இது வந்து எப்பயாவது நடக்கும், நம்ம வீட்டில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு மறதி தான். அடுத்து நம்ம பெயர், இப்போ உறவினர் பெயர் வந்து சில சமயம் திடீர்னு ஞாபகம் வராது. அப்புறம் நம்ம பேரை மாற்றி சொல்லுவோம், நம்ம பேர குழந்தையோட பேரை நம்ம மகன் பேரை சொல்லி கூப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி பேரை மாற்றி இன்னொருத்தரை வேற ஒருத்தர் பேரை வச்சு கூப்பிடுறது. அப்புறம் நிகழ்ச்சி நிரல், ஃபங்க்ஷன்ஸ், ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குன்னா திடீர்னு சில சமயம்லாம் மறந்துடுவோம். ஒய்ஃபோட பர்த்டே மறந்துடுவோம், பையனோட பர்த்டே மறந்துடுவோம், ஃப்ரெண்டோட பர்த்டே மறந்துடுவோம், இல்லை கிச்சனோ ரூம் குள்ளாரியோ இது போகிறோம், அங்கே உள்ளே போயிட்டு திடீர்னு நம்ம எதுக்காக வந்தோம், இங்கே என்ன வேலைக்காக வந்தோம் அப்படிங்கிறத டக்குன்னு மறப்போம். இதெல்லாம் வந்து எப்பயாவது நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே ஒரு நார்மல் ஞாபக மறதி. எப்போ ஞாபக மறதி வந்து அப்னார்மலாக மாறுது, ருட்டீனாக நம்ம லைஃப்பில் செஞ்சுக்கிட்டு இருந்த காரியங்களை வந்து திடீர்னு நம்மளுக்கு செய்ய தெரியாது. உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ரொட்டீனாக நாம் தான் போய் இபி பில் கட்டிட்டு வரோம், டெலிஃபோன் பில் கட்டிட்டு வரோம், வீட்டு வரி கட்டுறோம் அப்படின்னு வைங்களேன். இந்த மாதிரி நார்மலாக லைஃப்பில் வருஷக்கணக்கில் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு புரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது, முழிப்பீங்க. இல்லைனா வந்து ஒரு ஓரியன்டேஷன் இருக்காது, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா வந்து ஒரு சமுதாயத்தில் நம்ம எப்படி நடந்துக்குவோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா ஒரு வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு நல்லா அயன் பண்ணி ஜம்முன்னு போயிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு பார்த்தா வந்து அதுக்கு என்ன ட்ரெஸ் போடணும், கல்யாணத்துக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் போடணும் தெரியாது. வீட்டில் இருக்கும்போது வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, வெளியே போகும்போது லுங்கி பனியன் போடுறது. ஸோ இப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு மாறிடுவாங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த சோசியல்
ரூல்ஸ், இது இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, மறந்து போயிடும். சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணும், யாருக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி நம்ம நடந்துக்கணும், அந்த விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக நம்ம வீட்டுக்கு வருஷக்கணக்காக போயிட்டு இருக்க ஒரு ரோடு தான், வீதி தான். இப்போ உங்கள் வீட்டுக்கே ஒருத்தர் வழி கேட்குறாங்க, வேறு இடத்துல இருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு வழி கேட்குறாங்கன்னா உங்கள் வீட்டுவோட வீதி இருக்கு இல்லையா, அந்த வீதியில் பல வருஷமாக நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, அந்த வீட்டு வீதியோட பேரே ஞாபகம் வராது, எப்படி வழி சொல்லணும்னு உங்களுக்கே தெரியாது. அப்புறம் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பேசின விஷயங்களே திருப்பி திருப்பி பேசுவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. அவங்க ஏற்கனவே சொன்ன விஷயத்தை அவங்களே அறியாமல் திருப்பி ரிப்பீட் பண்ணி அதையே பேசுவாங்க. அந்த வேர்ட்ஸு, ஃப்ரேசஸ், அதெல்லாம் திருப்பி திருப்பி பேசுவாங்க. ஆக வருஷ கணக்கில் நார்மலாக பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்களை பண்ண முடியாமல் போகும்போது தான் அது அப்நார்மலாக மாறுது. ஸோ அதுதான் வந்து டெமென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி. இது வந்து ஒரு அல்ஜீமஸ் வியாதி அப்படின்னு சொல்லக்கூடுவாங்க. அந்த அல்ஜீமஸ் டிசீஸோட ஆரம்ப அறிகுறி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம். டிமென்ஷியா தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் அல்ஜீமஸ் வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய விஷயம்லாம் வர ஆரம்பிக்கும். ஆக இப்போ நீங்கள் நார்மல் ஞாபக மருதி, அப்நார்மல் ஞாபக மருதி ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க. இது ரொம்பவே அப்நார்மல் நான் சொன்னது. இது ரெண்டுக்கும் இடையில, அதாவது நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும் இடையில ஒரு கண்டிஷன் இருக்குது, அது வந்து மைல்டு காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்சிஐங்கிறது வந்து இது ரெண்டுக்கும் இடையில, ஏன்னா இது வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம், ஆனால் அது ரொம்ப அப்நார்மலான விஷயம், அந்த லெவலுக்கு போகிற அளவுக்கு நம்ம விட்டுடக்கூடாது. அப்படி போகாமல் இருக்கணும்னா நம்ம எம்சிஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும், ஸோ இந்த சிம்டம்ஸ் வரும்போதே நம்ம அலர்ட் ஆகி முடிச்சுக்கணும். உடனடியாக நம்ம இவங்கள வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போய் என்ன கண்டிஷனை கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஞாபகம் மருந்து அதிகமாகிறத தடுத்துடலாம். என்னென்ன சிம்டம் வரும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி, இங்கே சொன்ன விஷயங்கள் தான், ஆனால் இங்கே அடிக்கடி நடக்கும். அடிக்கடி பொருட்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மாற்றி மாற்றி வைப்பாங்க. ஒரே இடத்துல வைக்கிறதுங்கிற அந்த பழக்கம் போய் இங்கே வைக்க வேண்டிய பொருளை அங்கே வைப்பாங்க, கிச்சனில் வைக்க வேண்டிய பொருளை ஹாலில் வைப்பாங்க, ஹாலில் வைக்க வேண்டிய பொருளை ரூமில் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி வைப்பாங்க. அடுத்து அடிக்கடி மறந்துடுவாங்க. அடிக்கடி நிகழ்ச்சிகள், அதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுமோ, அவங்கள அப்பாயின்மெண்ட் இருக்கோ, டெய்லி வாக்கிங்கோ, அடிக்கடி மறந்து மறந்து போயிடுவாங்க. இது இங்கே இருக்கிறதோட ரொம்ப அதிகமான அளவில் இது நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் தொடர் பேச்சு, அதாவது கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து பேச்சு அவங்களால தொடர்ந்து கவனிக்க முடியாது, டக்குன்னு டைவெர்ட் ஆயிடுவாங்க. என்ன சொன்னால் திருப்பி சொல்லு, இல்லை அவங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வேறு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த தொடர்ந்த பேச்சுங்கிறது அவங்கக்கிட்ட இருக்காது. அந்த தொடர்ந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், மனம் குவியும் திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. இன்னொன்று, அடிக்கடி இந்த பெயர்கள் எல்லாமே மறந்துடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, எல்லாரோட பேருமே அடிக்கடி மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அடிக்கடி வரும்போது நம்ம உடனே அலர்ட் ஆகிடும். எம்சிஐ இருக்கலாம், மைல்டு காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த எம்சிஐ சிம்டம்ஸ் ஸ்டேஜ் வரும்போதே நம்ம அலர்ட்டாக இருந்து அவங்க டாக்டர்கிட்ட கூட்டு போனால் டாக்டர் சில விஷயங்களை பார்ப்பாங்க, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ டாக்டர்ஸ் முதல்ல உங்களை அனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு மன அழுத்தம் இருக்கா இல்லை மனச்சோர்வு இருக்கா அப்படிங்கிற ரெண்டையும் பார்ப்பாங்க. மன அழுத்தமும் மனச்சோர்வும் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மனச்சோர்வுனா டிப்ரெஷன்னு சொல்லுவோம், மன அழுத்தம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மன அழுத்தமும் மனச்சோர்வும் இருக்குது அப்படின்னா வந்து அது பல்வேறு காரணங்களால் வரலாம். திடீர்னு நம்ம லைஃப்பில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஏதாவது நடந்திருக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப நேசித்த ஒருவர் இறந்து போயிருக்கலாம், 50 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கலாம், இல்லை திடீர்னு ஒரு ரொம்ப காலமாக வசித்த ஒரு வீட்டை விட்டு மாறி போயிருக்கலாம், திடீர்னு உங்களுக்கு ரொம்ப சீரியஸான ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷனை டயக்னோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மனச்சோர்வோ மன அழுத்தமோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ தைராய்டு வந்து ஒரு சுரப்பி அப்படின்னு தெரியும், அது வந்து நம்மளோட உடம்போட மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். ஸோ தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன், குழப்பங்கள் வரும். தைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஞாபக மறதி வரும், எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது, ரொம்ப சோர்வாகவே ஃபீல் பண்ணுவோம். ஸோ தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அதனால் தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்து ஆல்கஹால் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஆல்கஹால் நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா அது நம்ம டைரெக்டாக மூளைக்கு வந்து டாக்ஸின், நம்ம மூளைக்கு பாய்சன் இந்த ஆல்கஹால், அந்த மூளையோட செல்களை கொன்னுடும். ஆட்டோமேட்டிக்காக மனச்சோர்வு, மன அழுத்தம் ஏற்பட்டு நிறைய ஞாபகம் மறதி அவங்களுக்கு ஏற்படும். அடுத்து மெடிக்கேஷன்ஸ், என்னென்ன மெடிசன் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதில் மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு 3 மாத்திரைகளுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஞாபக மறதி அதிகமாக ஏற்படுறதா சொல்கிறாங்க. ஏன்னா மூளை செல்கள் பாதிப்படைகிறதா சொல்கிறாங்க. ஸோ நான் இப்படி சொல்லிட்டேங்கிறதுக்காக தயவு செஞ்சு
மாத்திரை சாப்பிட்றதையோ எதையோ மாத்திராதீங்க, குறைச்சிடாதீங்க. இது வந்து ஒரு ஆராய்ச்சியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், உங்களோட விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன். டாக்டர்கிட்டையும் போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி எனக்கு பேட் நேம் உண்டாகிறாதீங்க, எந்த டாக்டரானே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லினாலும் உங்கள் மனசில் நினைப்பாங்க ஐயா. ஸோ மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் இருக்கும்போதே நம்ம டாக்டர்கிட்ட போய் இந்த விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து பெரிய அளவில் ஞாபக மருந்து ஏற்படாமல் இந்த லெவலுக்கு போகாமல் நம்ம தடுக்க முடியும். அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். இப்போ நம்ம மூளைக்கு நம்ம சில எக்ஸசைசஸ் இப்போ கொடுத்தா தான் வந்து நம்ம மூளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது என்னென்னங்கிறத வரிசையாக பார்த்துருவோம். நம்ம மூளைக்கான மிகப்பெரிய எக்ஸசைஸ் என்னென்னா ஸ்டேயிங் ஆக்டிவ், சோஷியலி ஆக்டிவ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ நேரம் குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மூளைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கக்கூடியவங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், அந்த மகிழ்ச்சியான தருணங்களில் என்னாகும், நம்ம மூளையிலையும் செரட்டோனின் அப்படிங்கிற நல்ல ஹார்மோன்ஸ்லாம் நிறைய செக்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்லாம் நம்ம மூளையை புத்துணர்ச்சியாக வச்சுக்கோ அந்த சமயத்துலலாம். ஸோ அதனால் நம்ம முடிந்த அளவு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையும் நம்மளுக்கு பிடிச்சவங்களோடையும் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மூளைக்கு, நம்ம மூளையோட எக்ஸசைஸ்க்கு நல்லது. அடுத்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், இதை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. இந்த ரெண்டு பழக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுமே நம்ம நரம்பு மூளை செல்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய பாய்சன்ஸ். அடுத்து இந்த ஸ்ட்ரெஸ் பற்றி சொன்னேன், டிப்ரெஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். மெடிடேஷன் அண்ட் யோகா நம்ம மூளைக்கு நல்ல ரொம்பவே நல்லது. நம்ம மூளையை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கக்கூடியது நம்ம தியானமும் யோகமும். ஸ்லீப், நெக்ஸ்ட்டு தூங்குறதுங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கணும், நல்லா தூங்கினா தான் நம்ம உடம்பு, நம்ம மெமரிங்கிறது, நம்ம ஞாபக சக்திங்கிறது கன்சாலிடேஷன், மெமரி கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க, நம்ம சேகரித்த நினைவுகள்லாம் வந்து நம்ம மூளையால் சேமிக்கப்படுற நேரம் வந்து தூக்கம். ஸோ அந்த தூக்கம் நல்ல தூக்கமாக இருக்கணும். அடுத்து நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு. இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் என்ன மெயினாக இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வஸ்து இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம மூளையை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும். இன்னொன்று வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நார்மலாகவே உணவுகளில் இருக்குது, மீன்கள் போன்ற உணவுகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உள்ள உணவுகள் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு ஞாபகம் மருந்து வரது குறையும். அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் மருந்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எவ்வளோ பண்ணணும், ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா 2 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு வாக்கிங் போனோம்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் போயிருந்தா கூட ஒரு 10 கிலோமீட்டர் வாக்கிங் போயிருப்போம். ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா ஒரு வாரத்துக்கு 9 to 14 கிலோமீட்டர் ஒரு வாரத்துக்கு நம்ம வாக்கிங் போனோம்னு வைங்களேன், நம்மளோட ஞாபக மறதி அப்படிங்கிறது குறையுது. கிரே மேட்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிரே கலர் மூளை செல்கள்லாம் அதிகமாகவும் எப்போனா நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போகும்போது இந்த கிரே செல்களும் அதிகமாகவும் ஞாபக மறதி கம்மியாகும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஃபிசிக்கலாக நம்ம பண்ண வேண்டிய எக்ஸசைஸ். மைண்டு மென்டல் பிரெயினுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். எப்படின்னா நம்ம வாக்கிங் போகிற ஏரியாவில் ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சா கூட அந்த ஊதுபத்தியோட கமகமான ஒரு பக்கம் மனம் இருக்குது, இன்னொரு பக்கம் நீங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த அந்த மனம் அந்த ஸ்மெல் வந்து நம்மளோட மூளையை தூண்டி புத்துணர்ச்சியை உண்டாக்கும். ஸோ வாக்கிங் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அலர்ஜி இருக்கிறவங்களாம் வந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டு வாக்கிங் போனோம்னா ஆஸ்மா போன்ற பிரச்சனைகள் தான் வருமே தவிர ஞாபக மருந்து கம்மியாகுமான்னு தெரில. பட் இது ஒரு ரெக்கமெண்டேஷனாக நான் பார்த்தேன். ஆனால் ஊதுபத்தி பற்ற வைக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் மியூசிக் நல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இனிமையான பாடல்களை கேட்டுக்கிட்டே வாக்கிங் போகிறதுங்கிறது உங்களோட பிரெயினுக்கு நல்லது, உங்களோட உடம்புக்கு வாக்கிங் நல்லது, ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் சொல்றாங்க. அதனால நல்ல பாடல்கள் கேட்டுக்கிட்டு நடக்கலாம். நடந்து முடிச்சோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், மேபி நடந்து முடிச்சோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜூஸ், அருகம்பல் ஜூஸோ இல்லை ஒரு சர்க்கரை இல்லாத டீயோ ஏதோ ஒன்று குடிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ரைஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டீங்க, அந்த 2 கிலோமீட்டர் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தானே, ஒரு ரிவார்டு தானே. ஸோ இந்த ரிவார்டிங் இந்த ரிவார்டு வந்து உங்கள் மைண்டுக்கு ரொம்ப பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வீட்டில் மூளையை தூண்டக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சில கேம்ஸ் விளையாடலாம். நீங்கள் ஃபோன்லேயே வந்து chess.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் சதுரங்கத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்னா ஃபோனில் இருக்க செயலிகள்லேயே த பெஸ்ட் அப்படின்னா இதை சொல்ல முடியும். ஏன்னா நான் அதிகமாக இந்த chess.com விளையாண்டுட்டுருப்பேன். ஏன்னா செஸ் சதுரங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்ங்கிறதுனால. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குதோ, இது செஸ்ஸுங்கிறது கிடையாது, சுடக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த புதிர்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, புதிர்களை விடுவிக்கக்கூடிய இந்த குறுக்கெழுத்து போட்டியெலாம் இருக்கும் இல்லையா, அந்த புதிர்களை விடுவிக்கிறது, வினாவிடை,
பேப்பரில் ரெகுலராக வரக்கூடிய இந்த புதிர்கள் பசில்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணுறது, ரெகுலராக ரீடிங் த நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் ரெகுலராக படிக்கிறது அப்படிங்கிற இந்த பழக்கம் வந்து ரொம்பவே காணப்போயிட்டுருக்கு. ஸோ இந்த பழக்கம் புதுசு புதுசான நியூஸ் அப்போ தான் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அது வந்து உங்கள் மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். ஸோ அதனால் ரெகுலர் நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக உங்கள் மூளைக்கு ஒரு ஒர்க் அவுட் தரணும்னு நினச்சிங்கன்னா புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது புதிய லாங்குவேஜ், உங்களுக்கு இவ்வளோ நாள் ஹிந்தி தெரியலனா தாராளமாக ஹிந்தி கற்றுக்கலாம். ஒரு புதிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், உங்களுக்கு புல்லாங்குழலோ தபேலாவோ தவிலோ ஏதோ ஒன்று மருதங்கமோ ஏதோ ஒன்று வாசிக்கணும், இத்தனை வருஷமாக நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து புதுசாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக புதிய இசைக்கருவிகளை எப்படி இசைக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து வெளியே போகணும்னு அவசியம் இல்லை. இப்போலாம் இன்டர்நெட்லேயே இந்த மாதிரி விஷயங்களை கற்றுத்தரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த வாத்திய கருவி மட்டும் வாங்கி நீங்க தாராளமா நீங்களே கத்துக்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம நார்மலா நம்ம ரூட், டிரைவிங் ரூட், நடக்கிற ரூட்டே வந்து ஒரு நாள் ஒரு தெரு வழியா போனோம்னா இன்னொரு நாள் வேற ஒரு தெரு வழியா போறது அப்படிங்கிற ஆல்டர்னேஷன் இருக்கணும். சோ மாத்தி மாத்தி நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு புது இடத்துல போற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்புறம் வந்து கடைசியா கார்டனிங், தோட்டத்தை நல்லா பராமரிச்சு டிஃபரெண்டான விஷயங்கள் அதுல போட்டு பராமரிக்கிறது அப்படிங்கறதுலாம் வந்து உங்க மூளைக்கு ரொம்ப நல்லது. ஆக இந்த மாதிரி மூளைக்கு வேலை தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களும் நீங்க ட்ரை பண்ணணும், செஞ்சு பார்க்கணும். இது வந்து எல்லா வயசினருமே தாராளமாக செய்யலாம். இப்போ வந்து ஒரு வயசானவங்க தான் செய்யணும்னு கிடையாது. இந்த வீடியோட முக்கியமான நோக்கமே இந்த அல்ஜீமர்ஸ், இந்த ஞாபக மருந்தி குறித்து சரியான விழிப்புணர்வு இல்லாதது தான். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள், இந்த ஞாபக மருந்தி நார்மலாக இருக்கிறது என்ன, அப்நார்மல் என்னங்கிறதும், அது எப்படி ஒரு நோயாக மாறுது அப்படிங்கிறத பற்றியும் சொன்னேன். ஆனால் அது நோயாக மாறாமல் தடுக்கிறதுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்து நல்லபடியாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.